ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா சுவிசேஷம் 12:21. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். ஆமேன். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் இயேசுவானவர் உரைத்த ஒரு ஓமையிலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே யாரை குறித்து இப்படி சொல்லுகிறார்? தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்று ஒரு பொதுவாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யாரை குறித்து சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கும்போது, அந்த ஓமையை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அதிலே நமக்கு அந்த காரியம் புரிய வரும். நாம் வாசிக்கலாம். 16 நான் வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 12:16 வாசிக்கிறேன். அல்லாமலும் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாறி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம், ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. ஏற்கனவே அவன் ஐஸ்வர்யம் உள்ளவன். அல்லாமலும் ஒரு ஓமை அவர் சொன்னார், ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம், ஐஸ்வர்யம் ஏற்கனவே அவனுக்கு ஐஸ்வர்யம் இருக்குது. அவனுடைய நிலம் நன்றாய் விளைந்த உடனே அவன் என்ன சொல்கிறான்? நான். அவன் பாருங்கள், அவன் சொன்னது எல்லாமே நான், என்னுடையது, எனக்கு, நீ என்று சொல்லி தன்னை குறித்து தான் அவன் சொல்கிறான். என் ஆத்துமாவே நீ நல்லாரு, நீ புசித்து குடித்து பூரிப்பாயிருன்னு சொல்லி தன்னை குறித்தே அநேக காரியங்களை அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அங்கே சொல்கிறான் பாருங்கள், அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து என்று இந்த இடத்துல தனக்குத்தானே அவன் காரியங்களை சேர்த்து வைத்து தன்னையே போற்றி புகழ்ந்து அவன் தன்னை சுற்றிலும் ஒரு ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு அவன் முயற்சி செய்கிறான். அவனுடைய நிலம் அவன் எதிர்பார்த்ததை பார்க்கிலும் நன்றாய் விளைந்தது, அதிகமாய் விளைந்து விட்டது. அவனுக்கு இருக்கிற களஞ்சியங்கள் அதைகள் போதாது, அவைகளை இடித்து பெரிதாக கட்டினாலும் போதாது, அந்த அளவுக்கு விளைச்சல் பெருகிவிட்டது. இவன் என்ன செஞ்சிருக்கலாம், நான் எந்து என்னுடையது, என் ஆத்துமாவே நீ கவலைப்படாத, புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று தன்னைக்குத்தானே அவன் சொல்லி கொண்டிருந்ததை விட்டுவிட்டு அவன் என்ன சொல்லியிருக்கலாம்னா, இந்த விளைச்சலை கொடுத்தது தேவன், தேவனே நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? என்னோடு கூட அநேகர் உழைத்தார்கள், அநேக ஏழைகள் விதை விதைத்தார்கள், உழுதார்கள், இதில் அறுப்பு அறுத்தார்கள், அநேக ஏழைகள் இதற்கு உதவி செய்தார்கள், இது அதிகமாய் விளைந்திருக்கிறது, அவர்களுக்கெல்லாம் ஒரு பங்கை நான் கொடுக்கலாம் என்று சொல்லி தீர்மானித்திருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை தான் இருதயத்தில் அவன் சொல்லியிருப்பானே ஆனால் நிச்சயமாகவே அவன் தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாக அவன் மாறியிருப்பான். ஆனால் அவன் தேவனை குறித்தும் கவலைப்படலை, அவன் சுற்றி உள்ள மக்களை குறித்தும் அவன் கவலைப்படலை. அவன் ஏற்கனவே ஐஸ்வர்யம் உள்ளவன், அளவுக்கு அதிகமாக விளைந்ததை இன்னும் பண்டகசாலையை பெருசாக கட்டி அதை சேர்த்து வைத்து அநேக நாளுக்கு ஃப்யூச்சர் செக்யூரிட்டி, அதாவது எதிர்காலத்துக்கு எனக்கு இது போதும், நான் வந்து ரொம்ப நாள் திருப்தியாக வாழ்வதற்கு நான் இதை சேர்த்து வைப்பேன் சொல்லி தன்னுடைய எதிர்காலத்துக்குரிய காரியத்தை தான் பார்த்தேன் ஒழிஞ்சு. ஆனால் பசியோடு இருக்கிற அநேக ஏழைகள்,
அநேக திக்கற்ற மக்கள், விதவைகள் ஆதரவற்ற அவனை சுற்றில இருந்தாங்க. அவனுடைய வயலில் வந்து வேலை செஞ்ச அநேக ஏழை எளிய மக்கள் இருந்தாங்க. தேவனுக்கு அடுத்த காரியம் இருந்துச்சு, அதெல்லாத்தையும் மறந்துட்டான். எல்லாத்தையும் மறந்துட்டு தன்னையே அவன் நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு தெரியாது தன்னுடைய ஜீவன் அவன் கையில் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டர் என்ன சொன்னார் பாருங்கள். இப்படி அவன் தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். அவனுக்கு தெரியும் எல்லாம் எந்தன்னா, ஆனால் அவனுடைய ஜீவன் அவனுடையது கிடையாது. அவனுடைய ஜீவன் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை மறந்துட்டான். அப்போ கர்த்தர் சொல்கிறார், இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும் என்று, உன் ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படும் சொன்ன உடனே அவன் சேர்த்து வைத்தவைகள் எல்லாம் யாருடையதவையாகும். அதனால் பிரியமானவர்களே, நாமும் கூட ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருப்பது தவறல்ல, ஆனால் பல வருஷங்களுக்கு அநேக காரியங்களை குவித்து சேர்த்து வச்சு பரம்பரை பரம்பரையாக தலைமுறை தலைமுறையாக சாப்பிட்ற மாதிரி பொருட்களை சேர்த்து வைக்கிறது நிச்சயமாக தவறான ஒரு காரியம். ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்க, உங்களுக்கு அளவுக்கு மிஞ்சி உங்களுக்கு வருதா? உங்களுக்கு எப்படி இந்த வயல் அளவுக்கு மிஞ்சி விளைந்ததோ அது மாதிரி வருதா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எவ்வளோ மக்கள் தேவையோடு இருக்கிறாங்க, எவ்வளோ ஏழை எளிய மக்கள் தேவையோடு இருக்கிறாங்க, எவ்வளோ ஊழியங்களை நம்ம தாங்கலாம், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டலாம். அதை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் பேசுவார். அப்படி நம்ம எல்லா இந்த மனுஷனை போல இராதபடி தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் நாம் இருக்க நமக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவனாக நாம் இராதபடி கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வாராக. இந்த வார்த்தையில் கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ ஆல். ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்று நாங்கள் வேதத்தில் தியானித்தது போல ஆண்டவரே நாங்கள் இராதபடி எங்களை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.